உன்னால் முடியும் தோடா. 2021 மே மாதம் தமிழக சட்டசபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். திமுகவின் முக்கிய பிரதிநிதிகள் விரைவில் பிஜேபியில் இணைந்துள்ளனர். சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வந்தால் எந்த தாக்கமும் ஏற்படாது, பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் பேட்டி. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மண்டல மாவட்ட தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது கட்சியை பலப்படுத்துவது, பூத் கமிட்டி அமைப்பது, தேர்தல் வெற்றிக்கு எப்படி செயல்படுவது என மதுரை மண்டல 16 மாவட்ட தலைவர்களுடன் மாநில பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் இந்நிகழ்வில் சமத்துவ மக்கள் கட்சி திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் 70 பேரும், ஐஜேகே கட்சியினர் என 100 மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, வருகின்ற 2021 மே மாதம் தமிழக சட்டசபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். பீகார் மாநிலத்தில் தேர்தலை தள்ளி வைக்க உச்சநீதிமன்றம் சென்ற நிலையில் கொரோனாவுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அது தமிழகத்திற்கும் பொருந்தும். திமுகவின் முக்கிய பிரதிநிதிகள் எங்களோடு தொடர்ந்து தொடர்பில் உள்ளனர். தேர்தல் நேரத்தில் எங்கள் கட்சிகளோடு இணைவார்கள். கட்சி மாறி செல்கிறவர்கள் திராவிட கட்சிகள் தான் செல்வார்கள். ஆனால் தற்போது பிஜேபிக்கு வருவது அரசியலில் புது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வந்தால் தமிழக அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என கூறினார். அப்போது கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர்.